இப்போது நம்ம மொச்சப்பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு வெள்ளை மொச்சக்கொட்டையை முத நாள் ராத்திரி ஊற வச்சிடணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் எடுக்கணும். காலம்பரை தோல் எடுத்துடணும். இந்த மாதிரி தோல் எடுத்து வேக போடணும். நான் ஏற்கனவே தோல் எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இதை தண்ணியில் வேக போட போகிறேன். வேக வச்சுக்கலாம். வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு வேக வைக்கணும். நல்லா பதமாக வேகிற மட்டும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நான் கொஞ்சமாக பண்ணுறேன், ஒரு கப் அளவுக்கு, அதனால தனியாக வேக வைக்கிறேன். இப்போ நிறையா பண்ணும்போது குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம். ரெண்டு விசில், மூணு விசில் விடலாம். கூட்டுக்கு தேவையானதெல்லாம் இப்போ அரைக்க போகிறோம். தேங்காய் ஒரு நாலு ஸ்பூனு, ரெண்டு வரமிளகாய், அரை ஸ்பூன் ஜீரகம், இது மூணுத்தையும் மட்டும் நல்லா மிக்சியில் விழுது அரைச்சிக்கணும். இப்போ மொச்சப்பருப்பு வெந்துருச்சு, நல்லா பதமாக வெந்துருச்சு. இதில் வந்து அரைச்ச விழுதை இப்போ போடுவோம். தேவையான அளவு உப்பு போடுவோம். இது நல்லா கொதிச்சு கெட்டி ஆகணும். பக்கத்தில் தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சு இதில் கொட்டலாம். இப்போ தாளிக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போடணும். கடுகு ஒரு அரை ஸ்பூன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் உளுத்தம்பருப்பு போடணும். அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு செவந்தோடனே கருவேப்பில போடுவோம். நான் 10 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இது போட்டு வதக்கி கூட்டில் கொட்டணும். தேவைப்படுறவங்க, விருப்பப்படுறவங்க பூண்டு போட்டுக்கலாம். அம்மாவாசை அன்னைக்கு இந்த கூட்டு வைப்போம். அப்போ பூண்டு இல்லாமல் இந்த கூட்டு வைப்போம். பூண்டு நல்லா வதங்கி வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து அந்த கூட்டில் போட்டுவோம். மொச்சப்பருப்பு கேஸ் உண்டாக்கும். அதுக்காக பூண்டு சேர்த்து கூட்டு வச்சுட்டா நல்லது.
பூண்டு நல்லா செவந்து வந்துருச்சு. அடுப்பு அணைச்சிட்டு இப்போ பூட்டில் கொட்டிடலாம். கூட்டு நல்லா கொதிச்சு கெட்டியமாக வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். மொச்சை பருப்பு கூட்டு கொதிச்சு கெட்டி ஆயிடுச்சு, இப்போ இறக்கிடலாம். மொச்சை பருப்பு கூட்டு ரெடி.